ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பேபிக்யூட் நம்மள நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும் அதனால அந்த ஃபேஸை பார்த்தீங்கன்னா எண்ணெய் வலிஞ்சிட்டு வள வளன்னு பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ ஆயிலி ஸ்கின்னை கண்ட்ரோல் பண்ணுற கிளென்சர் டோனர் அண்ட் மாய்ஸ்சுரைசரை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இல்லாம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் subscribe to மை சேனல் அண்ட் press த பெல் icon for நோட்டிஃபிகேஷன் நம்ம பாக்க போறது கிளென்சர் இதுல மூணு டைப் ஆஃப் கிளென்சரை நம்ம பாக்க போறோம் ஃபஸ்ட் கிளென்சர் ஆலிவ் ஆயில் கிளென்சர் ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் ஆயில் அதுவும் ஆயிலி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது எக்ஸசாயில் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதால ஒரு நல்ல கிளின்சராக செயல்படுது நெக்ஸ்ட் மில்க் ரா மில்க் எடுத்து ஒரு காட்டன் பால் ரெடி பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிடணும் மில்க்கும் ஆயில் ஃபார்மேஷனும் நல்லா ரெடியூஸ் பண்ணுறதால இதுவும் ஒரு நல்ல கிளீன்சராக இருக்கு தேர்டு கிராம் ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் டெர்மரிக் ஹாஃப் டீஸ்பூன் மில்க் தேவையான இந்த மூணையும் எடுத்து கலந்து அப்ளை ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும் இது கடலை மாவு எக்ஸஸ் ஆயில் வந்து நல்லா ரிமூவ் பண்ணுறதால நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக வச்சுக்கும் டெர்மரிக்ல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் காலிட்டியால் போர்ஸ் நல்லா க்ளீனாக இருக்கும் ரெண்டாவது டோனர் நம்ம இதில் ரெண்டு வகையான டோனர்ஸை பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஒரு கப் எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி நம்ம டோனரை யூஸ் பண்ணலாம் ஆப்பிள் சீடர் வினிகரில் இருக்கிற மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி ஆக்னி ப்ரேக் அவுட்ஸுக்கும் ஆயிலினெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அடுத்தது அலவரஜில் டூ டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஒன் கப் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி நம்ம டோனரை யூஸ் பண்ணலாம் அலவரேஜில் ஃப்ளேக்கி ஸ்கின்னை நல்லா ட்ரீட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஆயிலையும் நல்லா அப்சர்வ் பண்ணுது ஃபைனலாக மாய்ஸ்சுரைசர் ஆயிலி ஸ்கின்ல மாய்ச்சுரைசர் அப்ளை பண்ணுறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணலனா தான் ஸ்கின் ட்ரை ஆகி ஃபேஸ்லேருந்து நிறைய ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதில் நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் மாய்ச்சரைசர் வந்து பார்க்குறோம் நம்பர் ஒன் அலவேராஜெல் மாய்ஸ்சுரைசர் அலவராஜில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் டூ டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் டூ டேபிள் ஸ்பூன் இதை மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாய்ச்சரைஸரை நம்ம டெய்லியும் ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணணும் அலவெராஜில் லைட் வெயிட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து கிரீஸியாக விடாது நம்பர் டூ மில்க் மில்க் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி தான் டெய்லி ட்வைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இது நல்ல ரிசல்ட்டை கிடைக்குது இது வந்து ஆயிலி மற்றும் ஆக்ரீட் ப்ரூ ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல மாய்ச்சரைசராக இருக்குது மில்கில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் வந்து ஸ்கின்னை வந்து சூதனிங் ஆகும் காமி